இன்னைய தேதிக்கு தமிழ் சினிமாவையே ஆண்டுட்டு இருக்க ரெண்டு மாஸ் ஹீரோக்கள் அப்படின்னா கண்ணை முடித்து சொல்லலாம். ஒன்று தலை அஜித், இன்னொன்று தளபதி விஜய். ஸோ இந்த ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு போராடி தங்களுடைய அந்த சூப்பர் ஸ்டார் ஸ்டார்டத்தை வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு தக்க வச்சிட்ருக்காங்க. சரி, அப்படி இந்த அளவுக்கு அவங்க வந்து ரசிகர்களோட மனசை கொள்ளை அடித்ததுக்கும் இவ்வளோ பெரிய உயரத்தை அடைஞ்சதுக்கும் என்ன காரணம் இருக்க முடியும், அப்படி அவங்களோட என்ன தந்திரம் மந்திரம் இருக்க முடியும் அப்படின்னு நம்ம யோசிச்சா ஒரு பிரம்மாண்ட இயக்குனர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பேரோட தந்திரம் என்ன அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக போட்டு உடச்சிட்டாரு. அவர் வேற யாரும் இல்லை, நம்ம பிரம்மாண்ட இயக்குனர் பிரவீன்காந்து தான். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தளபதி விஜய் அவர்கள் இந்த அளவுக்கு உயரத்துக்கு வந்தது காரணம் அவருடைய ஒரு விஷயம், அதாவது யார் தன்னை பற்றி எப்படி எந்த அளவுக்கு புகழ்ந்தாலும் கூட முகத்தில் ரியாக்ஷனே காட்டாமல் அவன் எதுக்கு நம்மளை புகழ்கிறான், நம்மக்கிட்ட என்ன காரியத்துக்காக அவன் வந்து இப்படிலாம் பேசுகிறான் அப்படின்னு மனசுக்குள்ளேயே கால் கட் போட்டு வச்சுட்டு இருப்பார். அது மட்டும் கிடையாது, நல்ல மனசு இல்லைன்னா இந்த அளவுக்கு வரவும் முடியாது. ஸோ அதுவும் ஒரு காரணம் அவருடைய கால்குலேட்டிவ் மைண்ட் அண்ட் அவருடைய நல்ல மனசு அப்படின்னு சொன்னவர். நம்ம தலை அஜித்தை பற்றி அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கு எப்பவுமே அந்த சுப்பீரியர் குவாலிட்டி இருக்குது. எப்படின்னா எல்லாருமே தனக்கு கீழே தான், நாம தான் எல்லாத்த விட மேலே இருக்கோம் அப்படிங்கிற அந்த குணமும் அஜித்தை வந்து இன்றைக்கு வரையும் நம்பர் ஒன் பொசிஷனில் வச்சுருக்கு. ஸோ இந்த ரெண்டு குணங்கள் தான் நம்ம தலை அஜித்தையும் தளபதி விஜயும் இந்தளவுக்கு உயரத்தில் வச்சுருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்லியிருக்காரு.